எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை இங்கேருந்து நீங்கள் செய்யணும்னு சொன்னாங்க, நான் அங்கேருந்து எதை செய்யணுமோ அதை செய்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கு வந்து வெற்றி பெற்ற அத்தனை பேருமே நிச்சயமாக அதை செய்யக்கூடியவர்கள் தான். இந்த வெற்றி வந்து விக்ரமன் செல்வமணி அவர்களுடைய வெற்றி. இத்தனை வருஷம் விக்ரமன் அவர்கள் செய்த அந்த ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. அவர் குருதுணையாக இருந்தாலும் பட் அவர் எடுத்த அந்த முயற்சி இன்றைக்கி வந்து 4 வருஷமாக, அதாவது எத்தனையோ இயக்குநர்கள் இன்றைக்கி வந்து இந்த சங்கத்துக்கு தலைவராக இருக்காங்க, ஆனால் விக்ரமன் டைம் அப்படின்றது என்றைக்குமே நிலச்சு. அது வந்து அவர் மிகப்பெரிய ஒரு முயற்சி செஞ்சார். அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி மறக்கக்கூடாத ஒரு ஆள் வந்து செல்வமணி. மறக்கவே கூடாது. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எந்த தொழிலாளரும் சரி தயாரிப்பாளர் எல்லாருமே செல்வமணியை மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி எங்களை மாதிரி அவர் இன்னமும் டைரக்ட் பண்ண வேண்டியவர், ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு தொழிலாளர்கள் தான் அப்படின்ற ஒரே நினப்பில் வாழ்ந்துட்டுருக்கார். எதை பற்றியும் அவர் கவலை இல்லை, அவர் உங்கள் மேலே தான் அவருக்கு கவலையே. அதே போல் அவர் ஸோ எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து மிக அக்கறையுடன் இருப்பவர்கள் தான். நான் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு உதவியில் இருந்துக்கிட்டு தான் இருப்பேன். நீங்கள் கேட்குறது நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருப்பேன். இன்னொன்று, இந்த வருஷம் எனக்கு வந்து ஒரு ஆசை என்னென்னா, எத்தனையோ இயக்குநர்களுடைய வந்து பிள்ளைகள் வந்து படித்து பாஸ் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும். அது வந்து நம்மளால் முடியும்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல போய் நமக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் ஏதாவது சொல்லி அதையும் செய்யலாம் அப்படி என்பது என்னுடைய சின்ன ஒரு கோரிக்கை இந்த தடவை. ஸோ எது எது எல்லாருக்கும் செய்யணுமோ அதை இயக்குனர் சங்கம் செய்யும். இயக்குனர் சங்கம் செஞ்சதால் தான் இன்றைக்கி எல்லாருமே பல நடந்தாங்க. சின்ன தொலைக்காட்சியும் சரி, செஃப்சியும் சரி, எல்லாருக்குமே மெடிக்ளென் அப்படின்னு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எஸ்ஆர்எம் அவங்க தான் முதல் முதல்ல நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை செஞ்சது அவங்க தான். இந்த நேரத்தில் அவங்களுக்கு தான் முதல் நன்றியை நம்ம சங்கம் வந்து சொல்லணும். மற்றபடி நிறைய பேர் அதில் கூட்டு சேர்ந்து நிறைய பேர் இதை வந்து செஞ்சாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எப்போ வேணால் தைரியமாக நீங்கள் வரலாம், என்னை பார்க்கலாம், என்னை கேட்கலாம், சங்கத்தில் கேட்கலாம், சங்கத்தோடு சேர்ந்து என்னையும் கேட்கலான்றது சுக்குறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சினிமா உலக வந்து சீர்படுத்தணும்னா அட்லீஸ்ட் ஒரு 50% சீர்படுத்தணும்னா ஒரு புதிய படங்கள் பூஜைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு அருள்பதி சார். உங்கள் ஐடியா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். பட் என்னுடைய ஐடியான்னா, தட் இஸ் இந்த சங்கங்களின் சார்பாக வேலை எப்பொழுதும் நடந்துகிட்ருக்கணும், அதை நிறுத்திட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்கள் சங்கங்கள் சார்பாக நாங்கள் சொல்ல முடியாது. என்னென்னா, தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து ஒரு கடுமையான ஒரு சட்டம் போடணும். நீங்கள் அருள்பதி சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஷேரு ப்ராஃபிட் ஷேருக்கு வந்தால் தான் நாங்கள் படம் எடுப்போம்னு நீங்கள் போடுங்க சட்டம். அப்புறம் யார் படம் யார் அதுக்கு ஒத்துக்கிறவங்களை வச்சு நாங்கள் உழைக்கிறோம். நாங்கள் வந்து மூடிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது ஐடியாவுக்கு நாங்கள் ஒத்து வர மாட்டோம் என்றைக்குமே. ஏன்னா அது வந்து ரொம்ப வருஷமாக வந்து அந்த மாதிரி இருந்தது. நிறைய வருஷம் வருஷம் ஸ்ட்ரைக் வரும், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து இனிமேல் ஸ்ட்ரைக்கே வரக்கூடாது அப்படின்னு பண்ணால் கூட போன வருஷம் கூட வந்தது மறுபடியும். அதனால் இனி ஸ்ட்ரைக்கு வேண்டாம், தயவு செய்து ஸ்ட்ரைக் இல்லாமல் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் ஐடியா சொல்லுவாங்க. நானும் ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்கேன், ஒர்க் அவுட்டாக தான் பாருங்கள். நம்ம சங்கத்துக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலையில் இருந்தது தான், ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தினுடைய டைரக்டர் அந்த சங்கத்துக்கு 25,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்றது 9 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அது நானும் பி வாசு மட்டும்தான் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது 1 வருஷம் 2 வருஷத்தில் போயிடுச்சு. இப்போ பண மதிப்பெல்லாம் ரொம்ப கம்மியானதுனால பெரிய படம் வருஷத்துக்கு கண்டிப்பாக 50 படம் வருது. பெரிய படம் எடுக்கிற இயக்குநர்கள் கண்டிப்பாக மினிமம் 1 crore வாங்குவாங்க இல்லையா, பெரிய படத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ அவங்க 1 லட்ச ரூபா நம்ம சங்கத்துக்கு கொடுத்தா வருஷத்துக்கு 50 லட்சம் கண்டிப்பாக அது பாட்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சேர்ந்துகிட்ருக்கோம். ஏன்னா
சில பேர் நம்ம விழாலாம் கொண்டாடினா ஏன் ஏன் இவனுக்கு வந்து பிச்சை எடுக்கிறாங்கன்னு கேட்குறானுங்க. சரி, நம்ம சங்கத்துக்கு முதல்ல நம்ம ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இவ்வளோ கொடுத்துட்டோம் பத்தில் நீங்கள் ஏதாவது கொடுங்கன்னு என்ன கேட்கலாம். நான் எப்போ பார்த்தாலும் ஃபங்க்ஷன் பண்ணி அதில் வர்ற வருமானத்திலேயே பண்ணிகிட்ருக்காம நம்மளும் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன படங்கள் வந்து 10,000 ரூபா கொடுக்கட்டும் 5,000 ரூபா கொடுக்கட்டும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. பெரிய படங்கள் இயக்குநர்கள் ஒவ்வொரு படத்துக்கும் ரிலீஸ் ஆகும்போது 1,00,000 ரூபா கொடுத்தா கண்டிப்பாக மினிமம் 50 லேக்ஸ் சேரும் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இதை நான் வைக்கிற தீ வச்சுட்டு நன்றி வணக்கம். நான் எலெக்ஷனில் நின்று போய் யார்ட்டையும் ஓட்டே கேட்கல. என்ன நம்பிக்கைன்னா விக்ரமன் சார் செல்வமணி சார் மேலே இருந்த நம்பிக்கை தான். இந்த ஜெயிச்சு வந்த அணி வந்து ஆல்ரெடி விக்ரமன் சார் செஞ்ச செயல்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அவர் இன்றைக்கும் வந்து சவுதி சார் கூப்பிட்டா போய் ஒரு எப்போ வேணுமா கூப்பிட்டு ஒரு படம் கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க. செல்வமணி சாரும் படைப்பாளர் பிரச்சனை வந்தப்போ உள்ளே வந்தவர். அப்போ வந்து அவ்வளோ பீக்கில் இருந்த டைரக்டர், அப்போ முதல் முதல்ல தமிழ் சினிமாவில் அதிகமான ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தார். அவங்களுடைய நேரத்தை உங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதான் வந்து மிகப்பெரிய விஷயம். அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த உழைப்பு, அந்த நேர்மை, இதெல்லாம் தான் வந்து என்னென்னா நம்மளுக்கு ரொம்ப மிகப்பெரிய கொடுப்பினை. அது தொடரட்டும். கண்டிப்பாக அவங்க தலைமையில் இருக்கிற இந்த அணி வந்து பேசுகிற அணி இல்லை, செயல்படுற அணி. அதனால் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு, அது அடுத்தடுத்த கட்டத்தில் பேசிக்கலாம். ஆப்ரேட்டர் எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு 12:30 ஷோ போகிறதுக்காக. இயக்குநர் சங்கத்தினால யாருக்கும் எந்த நஷ்டமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நானும் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அந்த திமுகவில் என்றைக்குமே ஏகமானதான தலைவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. அப்புறம் ஏடிஎம்கே உருவாச்சு, அதுக்கும் ஏகமானதான தலைவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. அதுக்கப்புறம் மதிமுக, அதுக்கும் ஏகமானதான தலைவர் அறிஞர் அண்ணா. இது மாதிரி நம்ம சங்கத்துக்கு இதுதான் பதில். என்றைக்குமே ஏகமான தலைவர் இருக்கும் சார். அவர் தான், அவர் பதவியில் இருந்தாலும் விட்டாலும் இல்லாட்டாலும் அவர் தான் தலைவர். அவர் பதவியில் இருக்கோம், நான் மனசில் இருக்கார், அவர் தான் தலைவர் அவர். அப்புறம் அண்ணன் ஆர்வி உதயகுமார் சொன்னார் செல்வன் சாரை பற்றி, ரொம்ப உஷாரான ஆள், பின்னடைவன் குத்த வரான் முன்னடைவன் குத்த வரான் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கத்தி அப்படிங்க அவனுக்கு சொல்லிடுவார்னு சொன்னார். அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் ஒரு 5-6 வருஷம் நான் கூட செல்வன் சார் கூட நான் பழகிட்டுருக்கேன். ஒரு உண்மை சொல்லணும்னா அவர் எந்தளவுக்கு போராளியோ அந்தளவுக்கு ஏமாளி. நிறைய பேர் நெஞ்சில் ஊற்றிருக்காங்க, நிறைய பேர் முதல ஊற்றிருக்காங்க. அந்த குத்திரை எடுத்து திருப்பி யாரும் சொருகில் அவர் அந்த கத்தியை உருகி திருப்பி குத்திரம் கையில் கொடுத்துருக்காரு. அவ்வளோ துரோகங்களையும் அவ்வளோ நம்பிக்கை துரோகங்களையும் அவர் பார்த்தால் இனிமேலாவது நீங்கள் உசாரணுன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். போதும் நீ ஏமாந்ததுலாம். அப்புறம் இன்னொருக்கு இன்னொருத்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம ரவிக்குமார் சாருக்கு சங்க வருமானத்துக்கு வழி சொல்லிட்டார். அவரை தான் கூட்டம் பொருளாளராக மாட்டேன்ட்டார். நல்ல வழி சொல்லியிருக்காரு, அது கடைபிடிப்போம். அதே நேரத்தில் அவருக்கு இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம உறுப்பினர் தெலுங்கில் படம் பண்ணாலும் ரிலீஸ் ஆகும்போது 1 லட்சம் கொடுக்கணும். அப்புறம் கன்னடத்தில் படம் பண்ணாலும் அது பிவாஸ் சாருக்கு போய் செய்தி போய் சேர்ந்துடணும். கன்னடத்தில் படம் பண்ணாலும் அந்த படம் ரிலீஸ் முன்னாடி 1 லட்சம் இங்கே கொடுத்துடணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, தமிழில் நிறைய பேர் சம்பளமே வழிந்த பிரச்சனையாக இருக்குங்க. நிறைய பஞ்சாயத்து இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு வழி, இதை கடைப்பிடிப்போம். அப்புறம் இன்னைக்கு தயாரிப்பாளர் அருள்மதி சார் எல்லோருமே ஒரு ஆதங்கம் கும்பலாம் இருந்துச்சு. என்னோட வேண்டுகோள் என்னென்னா, இப்போ ஒரு 30-40 படம் பண்ண ஹீரோக்களுக்கு அந்த கதை நாளைக்கு வந்துடும், ஸ்டோரி நாளைக்கு வந்துடும். அவங்க ஒரு டைரக்டரை கதை கேட்டு
அதை டிசைட் பண்ணுறது ஓரளவு நியாயம். ஒரு படம் கிட்டான உடனே இவங்க கதையை கேட்டுட்டு அந்த டேட்டை பிடிச்சி அனுப்புறது, இங்கே தான் ஆபத்து ஆரம்பிக்குது. ப்ரொடியூசர்லாம் நீங்கள் கதையை கேளுங்க, அந்த கதைக்கு யார் ஹீரோங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி அந்த ஹீரோட்ட டைரக்டர் அனுப்புங்க நீங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நம்ம திரைப்படத்தோட ஒரு ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டு மூணு விடம் பண்ண ஹீரோக்களுக்கு என்ன கதை நாலேஜ் இருக்கும்? இருக்காது. அவங்க உடனே நீங்கள் அவங்க அனுப்புகிற ஆள் டைரக்டரை போட்ட உடனே அங்கே தான் உங்களுக்கு தப்பு நடக்குது. ஏன்னா தயாரிப்பாளர் மாதிரி ஒரு ஸ்டோரி நாலேஜ் வேறு யாருக்கும் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் கதையை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போ சத்ய ஜோதி சார் இருக்கார், எல்லா கதையும் அவர் கேட்டது தான். அதனால தான் பல நல்ல இயக்குநர்கள் வந்து இங்கே உருவாக முடிஞ்சது. சௌத்ரி சார் எந்த ஹீரோ சொல்லி அவர் இந்த கதையை கேட்டு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணல, எல்லா கதையும் அவர் கேட்டது தான். அதனால் தயாரிப்பாளர் என்னோடய வேண்டுகோள்லாம், கதையை நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்டுட்டு ஹீரோ அனுப்புங்க. அதுதான் இயக்குநருக்கும் கௌரவம். ஹீரோட கதை சொல்லிட்டு போயிருந்து அவங்க பிடிச்ச சொல்கிறதுனால தான் ஹீரோவும் டைரக்டரும் செட் ஆகிறாங்க. உங்களை அப்படி ஆனால் விட்டுறாங்க. நீங்கள் டைரக்டர் அனுப்புங்க, உங்களுக்கு டைரக்டர் செட் ஆகிடுவாங்க, உங்களுக்கு நியாயமாக இருப்பாங்க, உங்களுக்கு ஆபத்து வர்றதுக்கு அவங்க பொறுப்பாக இருப்பாங்க. இதுதான் என்னோடய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.